இன்னைக்கு முள்ளங்கி முருங்கைக்காய் போட்டு சாம்பார். அதுக்கு பேனை காய வச்சு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு, ஏதோ குக்கிங் ஆயில் எண்ணெய் விட்டு அதில் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு அது படபடன்னு வெடிக்கும். வெடிக்கிற போது உங்கள் ஊரில் புளி பேஸ்ட் இருக்கும், அதை ஒரு கால் ஸ்பூன் போடு, இல்லாட்டா ரொம்ப புளிச்சு போயிடும். கால் ஸ்பூன் புளி போட்டு அதை ஒரு ரெண்டு டம்ளர், ஒன்றரை டு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிண்டு இந்த வெடிச்சுட்டே இருக்கு பார்த்தியா, அதில் அதை விட்டுணும். விட்டுட்டு உப்பு போட்டு சாம்பார் பொடி எப்படி பண்ணுறதுன்னு இந்த கமெண்ட்டை கொடுக்குறேன். ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு கருவேப்பிலை போட்டு பெருங்காயம் துளி கொண்டு பெருங்காயம் அவ்வளோதான் பெருங்காயம் போட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விடுங்க. இது சாம்பாருக்கு எது வேணால் போடலாம். உருளைக்கிழங்கு உங்கள் ஊரில் ஸ்வீட் பொட்டேட்டோ கிடைக்கும், அது போடலாம். கத்திரிக்காய் போடலாம், வெங்காயம் போடலாம், முள்ளங்கி வெங்காயம் எதானாலும் அதை வந்து தனியாக வேக வச்சு இதில் போடணும். வெங்காயம்னா தனியாக வதக்கி போடலாம், தக்காளி போடலாம், எது வேணால் போடலாம். உங்கள் ஊரில் என்ன கிடைக்கிறதோ எந்த காய்கறி வேணால் போடலாம். சௌச்சௌ இது பரங்கிக்காய் அங்கே கிடைக்கும் உங்கள் ஊரில், அதை போடலாம். இது நல்லா கொதிக்கணும், நல்லா கொதிக்கணும். கொதிச்ச அப்புறம் இது தூர் தால் அதை வேக வச்சு வச்சுருக்கோம். ப்ரெஷர் குக்கரில் சாதம் இதாக இருக்கும்போது பார், உங்கள் ஊர்லலாம் இந்த மசூர் தால் இருக்கே, அது வந்து தனியாக போட்டாலே 5 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். மசூர் தால் அதையும் போடலாம். மூங் தால் போடக்கூடாது சாம்பாருக்கு, ஆனால் மசூர் தால் போடலாம். ஆர் தூர் தால் அது வந்து நம்ம கையில் ரெண்டு பிடிச்சி வேக வச்சுக்கோ, தனியாக வேக வச்சாலும் சரி ப்ரெஷர் குக்கரில் வச்சாலும் சரி. அந்த மூங்க தால் போடுற இது மசூர் தால் போடுறதா இருந்தால் ப்ரெஷர் குக்கர்லாம் வைக்கவே வேண்டாம், போட்டு வேக வச்சா தனியாக டைரெக்டாக வேக வச்சாலே நல்லா வெந்துடும். அது வெந்ததுக்கப்புறம் இது கொதிச்சுன்னு இருக்கும். இந்த வெந்த காய்கறி இருக்கு இல்லையா, எந்த காய் போட்டாலும் சரி அதை காய் வதக்கினதோ வெந்ததோ அதை இந்த புளி கொதிச்சுன்னு இருக்கிறதுல போடணும். அது இன்னும் வரல, நான் என் ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன் அதை எடுத்து இதில் கொட்டிட்டு இதை அமைச்சு